அப்பனால் பத்தி பேசும்போது என் வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள் சொல்லும்போது கொஞ்சம் வித்தியாசமா படலாம். ஏன்னா எல்லாரும் தாய் அன்புன்னு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பா வந்து கோச்சுப்பார், அம்மா தான் வந்து ஏன் திட்டுங்கன்னு வந்து சப்போர்ட் கொடுவாங்கன்னு. பட் எனக்கு வாழ்க்கையில் வந்து வேற விதமாக, எனக்கு வந்து தகப்பனாரோட செல்லம் தான் ஜாஸ்தி. எங்கள் அம்மா வந்து அப்போ எங்கள் குடும்பத்தில் அவங்க பெரிய மருமகளானதுனால குடும்பம் பூரா, அதாவது சமையலில் ஆரம்பித்ததெல்லாம் அவங்களுடைய நிர்வாகமாக இருந்ததுனால அவங்க அதிகமாக என்னை கவனிச்சிக்கலன்னு கூட சொல்லலாம். என்னை கவனித்த ஒருத்தர் எங்கள் தகப்பனார் தான். எனக்கும் எங்கள் அம்மா மேலே இருக்கிற பிரியத்தோடு அப்பா மேலே பிரியம் ஜாஸ்தி. ஒன்று என்னென்ன வாழ்க்கையில் கடவுள் வந்து சரி, 12 வயசில் என் தகப்பனார் நான் இழந்துட்டேன். என் மேலே பிரியமும் அன்பும் பாசமும் வச்சுருந்தது ஒரே நபர் உலகத்தில் அவர் தான். அந்த வயசில் என் மனசில் அப்படி தோணுச்சு, அது பெரிய இழப்பாக இருந்தது. ஆனால் பிறகு என்ன, அதாவது நான் ஒரு ஷேப் ஆகி வரத்துக்கு அவருடைய தாக்கம் எப்படி இருந்ததுன்றது சொல்கிறதுக்கு இருந்தது சொல்ல, அதாவது அந்த வயசு வந்து புரிஞ்சுக்கிற வயசு இல்லை. ஆனால் பின்னாடி சில விஷயங்கள் நான் தெரிஞ்சுட்டேன். ஓ, இந்த தகப்பனாரால் தான் இந்த மாதிரி குணங்கள் நமக்கு அமைஞ்சுதுன்னு தெரிஞ்சுட்டேன். ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்லணும். அப்புறம் என்ன, அந்த காலத்தில் எப்படி இருந்ததுன்னா ஒரு பட்டுப்படம் வாங்குறதா இருந்தால் அது மூணு படம் மட்டும் அவங்க வீட்டில்தான் கொண்டு போய் நம்ம கொண்டு காமிச்சு வரணும். அவங்க கடைக்கு வர மாட்டாங்க. அது எந்த கடையில் அந்த மூர்த்த படம் வாங்கிக்கிறாங்களோ பாக்கி படங்கள் அங்கே வந்து வாங்கிப்போம். எங்கள் அப்பாவே எடுத்துட்டு ரொம்ப சின்ன வியாபாரம் எங்கள்கிட்ட, நான் சொல்லி 42 அந்த காலகட்டம். அவர் எங்கள் அப்பா அங்கே கொண்டு போயிட்டு அந்த எல்லாம் காமிச்சு ஒரு படம் பிடிச்சிட்டு எடுத்துட்டாங்க. எடுத்துட்டு அப்புறம் இவங்க எல்லாரும் உள்ளே பேசிட்டு இருந்தாங்க. அப்பா என்ன ஏதோ இன்னும் பேசுகிறாங்கன்ட்டு புரிஞ்சுது. எங்கள் அப்பா வந்து அப்புறம் என்ன என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிருக்காரு. இந்த கதை மொத்தம் சொல்லியிருக்காரு. அது என்னாச்சு, இந்த 6000 ரூபா கையில் வச்சுருப்பானேன்றதுக்காக ஃபிக்ஸட் டிபாசிட்டில் போட்டுட்டோம். ஃபிக்ஸட் டிபாசிட்டில் வந்து இப்போ காலத்தில் எனக்கு வட்டி வாங்கினா உடனே பணத்தை கொடுத்துருவாங்க. அந்த காலத்தில் அப்படி வாங்க முடியாது. நீங்கள் 6 மாதம் தான் எடுக்கணும். ஜூ அந்த எக்ஸ்பைரி டேட்டுக்கு முன்னாடி எடுக்க முடியாது. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. மாப்பிள்ளை ஒரு நல்ல வரணும் வந்துடுச்சு. இப்போது இதெல்லாம் செலவு பண்ணி ஆகணும், எங்களுக்கு சரி எங்களை பயன்படுத்து அப்புறம் கொடுங்கலேன்ட்டு சொல்லியிருக்காரு எங்கள் அப்பா. அது இல்லைங்க, மற்ற செலவெல்லாம் இருக்கேன்னு அப்படியான் சொல்லிட்டு நான் பயணம் வரேன்னு சொல்லிட்டு ஒரு கடைக்கு போயிட்டு இங்கே ரொம்ப கிட்ட சைக்கிளில் 10 மினிட்ட போயிடலாம். வந்து ஒரு 6000 ரூபா அவர்கிட்ட கொடுத்துருக்கேன். அந்த 6000 ரூபா அந்த காலத்தில் என்ன வேல்யூன்னா உஸ்மான் ரோட்டில் 3000 ரூபா அந்த காலத்தில் ஒரு கிரவுண்டு வேலை, இன்னைக்கு 13 கோடி. அப்போ நீங்கள் வேல்யூ எப்படின்னு பார்த்துங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் முன்னாடி பார்த்துல. அப்புறம் அசோகத்தங்க வாங்கிட்டு என்னங்க, நாங்கள் இந்த ஊருக்கு புதுசேன்னு யாருன்னே உங்களுக்கு தெரியாது, என்னை நம்பி இதை கொடுக்குறீங்களே, நாங்கள் உங்களுக்கு கொடுக்காமல் திருப்பி போய் ஊருக்கு போயிட்டானு பண்ணி அப்படிலாம் நீங்கள் பண்ண மாட்டீங்கன்னு சொன்னாரன். ஆயிட்டு அதுக்கப்புறம் யோசிக்கிற நிலையில் நான் என்ன, உடனே கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சு முடிச்சுட்டு அந்த என்றைக்கு மெச்சூர் ஆச்சோ அந்த பணத்து பணத்து அப்பாட்ட கொடுத்துட்டேன். நான் எப்போ இந்த பக்கம் போனேன்னு நெல்லி கடையை பார்த்தேன்னா நம்பிக்கைன்றதுக்கு இந்த சாபன ஒரு உதாரணம் நினச்சிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிந்த. என்ன ரொம்ப பேர் கேட்பாங்க, யாராவது ஒருத்தர் உதவின்னு கேட்டால் நீங்கள் வந்து ஒரு மறுப்புன்னு சொன்னால் உடனே சரின்னு செய்கிறீங்களேன்னு அது என்ன காரணம் கேட்பாங்க. எனக்கு பதில் தெரியாது, அது என்ன சொல்கிறதுன்னு தெரியாது. இந்த நிகழ்ச்சி அசோகத்தில் சொன்னப்புறம் மே இது ஒரு வேளை அப்பா கிட்ட நமக்கு வந்த குணமாக இருக்கலாம்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன். ரெண்டாவது வந்து என்னுடைய பாதிப்பு போகிறோம் இன்றைக்கி இந்த தொழிலை வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்துகிறோம்னா உண்மை நேர்மை, அதாவது இந்த கடையில் யாரும் வந்து போய் சொல்லக்கூடாது, ஒரு வார்த்தையை சொன்னால் காப்பாற்றணும். நேர்மை தான் சொல்லலாம், எனக்கு சரியான வார்த்தை சொல்ல தெரியல. அது மாதிரி இத்தனை நாள் வரைக்கும் இந்த 3 தலைமுறை 4 தலைமுறையாக நடக்கிற இந்த கடையில் வந்து பொய்யே சொன்னதில்லை. அப்போது யாராவது கேட்பாங்க, அது எப்படி ஒரு பொய் சொல்லாமல் ஒரு வியாபாரத்தை நாங்கள் சொல்லலையே, சொல்லாமல் நாங்கள் 90 வருஷம் நடத்திட்டு இருக்கோம்னு சொன்னோம். அதனால் இந்த ஒரு குணங்கள், அதே மாதிரி ஹார்ட் ஒர்க்கிங். எங்கள் காலத்தில் எங்கள் அப்பா வந்து நான் 12 வயசு பையன் பார்த்து நினைக்கிறேன், ஒருத்தர் வந்து அவர் என் பையன் இப்போ தான் தொழிலுக்கு வரான், நீங்கள் ஏதாவது அவருக்கு புத்திமதி சொல்லணும்னு சொன்னார். அவர் சொன்னார் ஒரே புத்திமதி தான் அப்படின்னு. நான் பக்கத்தில் நின்றுருக்கேன், இந்த கடைசாவையோடு நீ கடைக்கு போகணும், கடைசாவையோடு வீட்டுக்கு வரணும்னு. தட் மீன்ஸ் கடையை திறந்தாச்சுன்னா 24 மணி நேரம் நீ அங்கேயே இருக்கணும்னு. அதே மாதிரி இன்றைக்கும் கிட்டத்தட்ட 30 பிரான்ச்சுகள் இருந்தால் கூட நான் இந்த கடையை விட்டு எங்கே வெளியில் போகிறதில்ல. நீங்கள் எந்த டைமும் இங்கே பார்க்கலாம் என்ன, அதாவது ஒரு கடைன்றது நம்ம கடைலேருந்து காத்து. ஆனால் இப்போ தாங்க இப்போ வந்து வியாபாரம் வந்து தொடர்ந்து நடக்கிறது. காலம் வந்து ராத்திரி 8 வரைக்கும் கஸ்டமர்ஸ் வந்துகிட்டே இருக்காங்க. அந்த காலத்து அப்படி ஒரு கஸ்டமர் வருவாங்க, 1 மணி நேரம் யாரும் இருக்க மாட்டேன், அப்புறம் ஒரு கஸ்டமர் வருவாங்க. 7 மணிக்கு மேலே ரோட்டில் நடமாட்டம் கூட இருக்காது. நாங்கள் சும்மா 8 மணிக்கு இருந்துட்டு கடையை கணக்கு முடிச்சுன்னு கிளம்பிடுவோம். ஆனால் கஸ்டமர் இல்லைன்னு கடையிலே காத்துட்டு இருக்கணும்னு அவருடைய உபதேசம் இன்னொருத்தருக்கு. அது எனக்குன்னு நானும் எடுத்துட்டேன். நான் எனக்கு வயசு வந்த பிறகு நான் அப்பாவோட வாய்ப்பு கேட்டேன், அவர் எனக்கு சொல்லியிருக்கிறோம். அதனால் இத்தனை பேரும் சிந்தனை என் பசங்க அவங்கெல்லாம் பார்த்து நடந்தோம். நான் இந்த கடைக்கு வெளியில் எங்கேயும் போகிறதில்ல. ரெண்டாவது இதெல்லாம் ரொம்ப, அதாவது
கடைய சார்ந்த விஷயமா இருக்கலாம், பர்ச்சேஸ் மட்டும் முதல்ல தான் பண்ணணும்னு சொல்லுவேன். இன்னைக்கு வரைக்கும் என் வயசே எழுத்தாரு, பர்ச்சேஸ் நான் தான் போகிறேன், வேறு யாரும் என் பதிலுக்கு அனுப்புறது இல்லை. அந்த மாதிரி வந்து கற்றசி வந்து ஒரு கஸ்டமர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா எந்த காரணத்தை கொண்டும் வந்து ஆர்கியூவே பண்ணக்கூடாதுன்னு சொல்வார். ஒரு சொன்ன முக்கியமான இது ஏதாவது எது ஒன்றும் எனக்கு நேரடியாக சொன்னதில்ல, மற்றவங்க சொல்லி அவங்க எனக்கு சொல்லி நான் தெரிஞ்சுட்டுவேன். இந்த வியாபாரம் பண்ணுறது நான் வியாபாரம் பண்ணுறது உட்காந்துருக்கோம், ஆர்கியூ பண்ணுறதுக்காக இல்லைன்னு சொல்வார். யார் பக்கம் நியாயம் இருக்குது நியாயம் இல்லை கஸ்டமர் சொன்னால் அது கரெக்ட், கஸ்டமர்ஸ் ஆல்வேஸ் ரைட்ன்றது அவங்களுடைய பிரின்சிபல். இது மாதிரி பல விஷயங்கள் நான் சொல்லிகிட்டே போகலாம். வந்த பல குணங்களும் வந்து அமைஞ்சதுக்கு வந்து காரணம் எங்கள் தகப்பனாக்கிட்டேருந்து ஜீன்ஸில் வந்ததாக இருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கி ஒரு வெற்றிகரமான ஒரு தொழில் நடத்தின்னு அதுக்கு அவருடைய தாக்கம் தான் ஜாஸ்தி. முதல்ல சொன்னவர் எனக்கு தாயின்போது தகப்பனார் என்பது எனக்கு ஜாஸ்தி கிடச்சிது. தவமாய் தவமுறதுன்னு ஒரு படம் பார்க்கும்போது நினச்சிருந்தேன், எங்கள் அப்பாவை நினச்சிருந்தேன், எங்கள் அப்பா அப்படி தான் இருந்தார் இல்லையான்ட்டு. அதனால் மற்றவங்களுக்கு எல்லாருக்கும் நான் சொல்லக்கூடிய விஷயம் இது ஒன்று மட்டும் புதுமையாக வித்தியாசமாக இருக்கும். ஸோ இன்றைக்கும் நான் வந்து என் தகப்பனார் வணங்காமல் நான் கடை கலந்து வரதில்லை, வெளியில் எங்கேயும் போகிறதில்லை. மானசீகமாக அவர் தான் எனக்கு குரு, அவர் தான் வந்து எனக்கு தெய்வம் எல்லாமே, எனக்கு அதுக்கு மேலே சொல்லத்தில்லை. அதனால் அவர் இங்கேருந்து எனக்கு ஆச்சரியம் பண்ணிட்டு அவனால் நல்லாயிருக்கேன்னு நினச்சிட்டுருக்கேன். சுருக்கமாக சொல்கிறதா இருந்தால் இன்றைக்கி இந்த நல்லி ஸ்தாபனம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கிறதுனா அது வந்து எங்கள் தகப்பனார் பிரின்சிபல்ஸின் பேரில் நாங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணி நினச்சிட்டு வரோம். அதனால தான் இந்த நிலை அடைஞ்சிருக்கு. இந்த கடையினுடைய வெற்றிக்கு எங்கள் தகப்பனாருடைய பிரின்சிபல் தான் காரணமே தவிர நான் காரணம் சொல்ல மாட்டேன், அவர் கல்வியாக இருக்கேன்னு சொல்லணும்.